அங்கேற்கனவே திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை 54 புதிய கடைகளானது கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டது. மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கடைகளை பொறுத்தவரை 65-70 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு அதிகபட்சமாக 60,000-70,000 வரை வாடகையும், 80 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் வாடகையானது ஏலத்தின் பொது ஏலத்தின் வாயிலாக விடப்பட்டு தற்போது வசூல் செய்யப்பட்டு வருகிறது. சத்திரம்பேருந்து நிலையம் திறந்த போது எண்ணற்ற ஊரை சேர்ந்த மக்கள் வந்து செல்வார்கள். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான ஊரை சேர்ந்த மக்கள் வந்து செல்வதால் நல்ல வியாபாரம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வியாபாரிகள் இந்த அளவிற்கு ஒரு பொது ஏலத்தில் அவர்கள் ஏலம் எடுத்தார்கள். ஆனால் நிலைமை தலைகீழாக மாறி மிக மிக அவர்கள் கடன்பட்டு, இன்னும் சொல்ல போனால் கடை நடத்தாமல் கிட்டத்தட்ட 4-5 நபர்கள் கடையை காலி செய்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையானது அங்கு ஏற்பட்டுகிறது. 54 கடைகளில் 25 கடைகளுக்கும் அதிகமான கடைகள் இந்த அளவிலும் பூட்டப்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக நாம் செய்தி வெளியிட்ட போது மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன் நாம் கொடுத்த விளக்கம் என்னவென்றால், மறுபரிசீலனை செய்ய மாநகராட்சி நிர்வாகம் தயாராக இருப்பதாக நமக்கு ஒரு அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்டோரை சந்தித்து வியாபாரிகள் கிட்டத்தட்ட 4 முறை அவர்கள் மனுக்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த மனுவை பரிசீலனை செய்வதாக நமக்கு மாநகராட்சி ஆணையர் கூறியதோடு மறுபடியும் ஏலம் விடுவதற்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி தருவதாகவும், ஆனால் வியாபாரிகளுக்குள் ஒற்றுமையாக இருந்து குறிப்பிட்ட ஒரு நிர்ணயத்தோடு அவர்கள் ஏலம் எடுப்பார்களா என்றால் அதற்கு தான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் வியாபாரிகளுடைய கோரிக்கை என்னவென்றால் மறுபடியும் ஏலம் நிர்ணயிக்க வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே காலம் காலமாக கடைவிட்டு வரக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அவர்கள் நம்மிடம் கோரிக்கையாக வைத்தனர். இன்று காலை இது குறித்து நாம் செய்தியாக ஒளிபரப்பு செய்தோம். இந்நிலையில் தற்போது மாநகராட்சி ஆணையர் நமக்கு இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அங்கேற்கனி